இப்ப நாம பச்சை மிளகாய் கார முறுக்கு செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து மிளகு முறுக்கு எடுத்த மாதிரியே அரிசி உளுந்தும் வறுத்து அரைச்ச மாவு தான் இது. அதுல ஒரு கிண்ணம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து எள்ளு, 1¼ ஸ்பூன் வந்து ஜீரகம், 1¼ ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்ப இத வந்து நல்லா நம்ம கலந்துக்கணும். நல்லா இது மாதிரி பெருங்காயம் உப்புலாம் சேர்ற மாதிரி நல்ல விரலால நல்லா கலந்துக்கணும். இப்ப மாவு வந்து நல்லா கலந்துட்டாச்சு. இதுல வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து நல்லா சூடுபடுத்தி இத மாவுல சேர்த்துக்கணும். இத நல்லா இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கையால நல்லா வந்து அந்த மிளகாய வந்து விழுதா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சுக்கணும். நான் வந்து இது இப்ப 5-6 பச்சை மிளகாய் போட்டு விழுதா அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துட்டு பிசையணும். இப்ப மாவு வந்து இந்த பதத்துக்கு, இதே சப்பாத்தி மாவு பதம் தான், இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்ப அத வந்து நம்ம முறுக்கு சுத்திக்கலாம். இப்ப இந்த பச்சை மிளகாய் கார முறுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில செஞ்சுக்கலாம். இதுவும் வந்து நாங்க வீட்டுல ஆட்டி வச்ச தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெயில செஞ்சோம்னா முறுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப இது மாதிரி எண்ணெயை கொஞ்சம் இந்த முறுக்கு வழக்குல வந்து இதை நம்ம தடவிட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாம வரும். இந்த மாதிரி உழக்கில் மாவு போட்டாச்சு. இப்போ அதை நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சி மேலே வருது. இப்போ நம்ம வந்து இந்த முறுக்கெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உடனே வந்து இதை பிரட்டி விடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஓசை அடங்கி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா முறுக்கு ஒன்னோட ஒன்று சேர்ந்துருந்தா கூட நம்ம திருப்பி விட்டோம்னா அது அப்படியே பிரிஞ்சுக்கும். நம்ம உடனே கை வச்சு இது பண்ணினோம்னா தான்
அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வரும். இப்போ பாருங்கள் நல்லா நாலு முறுக்கும் நல்லா சேர்ந்தாமல் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள் நல்லா ஓசை அடைஞ்சி அடங்கி வந்து நல்லா முறுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து சுவையான பச்சை மிளகாய் காரமுறுக்கு ரெடி.